ஹலோ சகாக்கலை, திஸ் இஸ் அப்துல். வெல்கம் டு ஒன் வே ஷூஸ், அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபுட்வேர் கலெக்ஷன் இன் சென்னை. ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். ஒவ்வொரு வீடியோவிலும் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் த அப்ரிஷியேஷன் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்களையும் வந்து கோ ஃபார்வர்ட் கொண்டு செல்லும். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய வாட்டி கேட்டீங்க ஒயிட் ஷூஸ் போடுங்க ஒயிட் ஷூஸ் போடுங்கன்ட்டு. ஸோ கலெக்ஷன்ஸ் வரல, ஒயிட் ஷூஸ் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம ஷாப் டைமிங் பார்த்திங்கன்னா ஃப்ரம் 10 AM டு 10 PM ஆல் டே எவ்ரி டே இருக்குது. ஸோ நமக்கு ஆஃப் கிடையாது. ஃப்ரைடே மட்டும் ஃப்ரம் 12:30 டு 2:30 லாக் பண்ணுவோம், பிகாஸ் ஆஃப் ப்ரேயர் டைம் அண்ட் லன்ச் டைம் கூட. லன்ச் டைம் மீன்ஸ் அது அந்த அது டைம் முடிச்சுட்டு வந்துடும். ஸோ யாரெல்லாம் வந்து ஷாப்புக்கு வர விசிட் பண்ணுறீங்களோ ஆஃப்டர் 2:30 லைக் லன்ச் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் வந்து லன்ச் முடிச்சுட்டு வர ஃப்ரீ டைம் எங்களுக்கு உங்களை அட்டன் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரம் 12:30 டு 2:30 ஒரு 2 hours வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் ஃப்ரைடே ப்ரேயர் டைம் சொல்லிவிட்டு. ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் தட், அது மஸ்ட்டு நீங்கள் நோட் டவுன் பண்ணிவிட்டு அப்புறமா வரவங்க நீங்கள் ஆஃப்டர் 2:30 லன்ச்சுக்கு வந்தால் எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒயிட் ஷூஸ் பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒயிட் ஷூஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் த ரேஞ்ச் ஆஃப் 490 2500 வரைக்கும் இருக்குது ஷூஸ், டிபெண்ட் அப்பான் த குவாலிட்டி அண்ட் த ரேஞ்ச் அந்த மெட்டீரியல். ஸோ நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் இந்த மாதிரி ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் மிட் டாப் மாதிரியே வரும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிட் டாப் கிடையாது ஆக்சுவலாக, இதுவும் பேசிக் ரேஞ்ச் ஆஃப் ஷூஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 490 இந்த ஷூ 490 வாஷபிள் பண்ணிக்கலாம், இந்தியன் மேட் தான் ஆக்சுவலாக. இந்தியன் மேட்னாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் மெட்டீரியல் வந்து ஒயிட் ஷூஸ் எது எதுக்கு எப்படி எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி நான் அப்கமிங்கில் அப்படி சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மாடல்ஸ் காமிச்சிடறேன், என்னென்ன ரேஞ்ச் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடறேன். 490 நம்மகிட்ட ஒயிட் ஷூ ஸ்டார்ட். 490 ஃப்ரம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1500 வரைக்கும் லைக் இந்த மாதிரி ஷூஸ்லாம் போயிட்டிங்கன்னா 2600 வரைக்கும் நம்மகிட்ட இந்த மாதிரி ஸ்போர்ட்டி டைப் ஆஃப் ஷூஸ் ஒயிட் ஷூஸ் கூட இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸில் வருது இல்லையா, நைக்கி ஏர்ஃபோர்ஸில் வருது இல்லையா, அந்த மாதிரி டைப் வந்து 2400 வரைக்கும் போகுது. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ் ஆஃப் ஒயிட் ஷூஸ் கூட நம்மகிட்ட இருக்குது. லைக் நீங்கள் வந்து இது ஃபுல் மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா லெதரில் வரும். ஸோ லெதர் கம் டிபிஆர் சோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிப்னஸும் நல்லாயிருக்கும், வியர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. பேசிக் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஸ்னீக்கர் டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் லோ ஸ்னீக்கர்ஸ்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் விரும்புவாங்க இந்த மாதிரி லோவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த வந்து கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கும், டிசைனே பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காக இருக்கும். எல்லா ஷார்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ஷார்ட்ஸ்க்கு வியர் பண்ணுவாங்க, லைக் ஃபார்மலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஃபார்மல் லுக்கில் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுனால ஃபார்மலாக வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒயிட் ஷூஸ் ஸ்லீக், அதாவது நான் இந்த டிசைனே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷூஸும் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபிஆர் சோல்ல வரும், நல்ல ஹெவி குவாலிட்டியாக இருக்கும், வாஷபிள், 1100 ருபீஸ் வரும். வாஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக உங்களுக்கு வந்து லிக்விட் டிடர்ஜென்ட் இருக்குது நம்மகிட்ட, அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு அர்ஜென்ட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்ட் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெட்லாத்தை வச்சு ஒய்ப் பண்ணிவிடுங்க. ஒய்ப் பண்ணிவிட்டு ஓல்ட் ப்ரஷ்ஷை வச்சு லைக் சோப் ஆர் சர்ஃப் எடுத்துகிட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு திருப்பி லைக் வெட்லாத்தை வச்சு தொடச்சிட்டு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அது அப்படியே நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நியூ ஷூ வாங்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வியர் பண்ணும்போதும் அந்த லுக்கு அட்ராக்ஷனும் அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் சும்மா துணியை வச்சு தொடச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது கைஸ், பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒயிட் ஷூஸை மெயின்டைன் பண்ணுறது எப்படி அழகாக வச்சுருக்கீங்களோ அது போல தான் உங்கள் ப்ரெசன்ஸும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அந்த ஒயிட் ஷூஸ் எடுத்து கொடுக்கும்போது அட்டகாசமாக இருக்கும், நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஷூஸும் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கேஷுவல் லைக் நீங்கள் டிபெண்ட் அப்பான் த ட்ரெஸ் கலர்ஸ் அந்த மாதிரி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கிரே வித் ஒயிட் பாட்டம் லைக் சேம் லைக் நீங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இந்த கிரே போட்டு பாட்டம் ஒயிட் இருக்கும்போது இன்னும் செம்மையாக இருக்கும் பாருங்கள். இந்த டிசைனே பாருங்கள் வித் கிரிப்பு, உங்களுக்கு பிராண்ட் லுக்கில் வந்து இந்த ஒயிட் ஷூ இந்த கிரே ஷூஸ் இருக்கும். லைக் நிறைய பேர் வந்து பிளாக் லைக் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள் நம்ம கிட்டே இருக்குது, இதிலே 3 colors இருக்குது, பிளாக்கு, கிரே அண்ட் தென் ஒயிட். எஸ் தோர்க் இதை பாருங்கள், 3 colors வித் பாட்டம் ரெட்டோட வரும், நல்லாயிருக்கும். வாக் பண்ணும்போது அந்த ரெட்டு வந்து தனியாகவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இது சீக்கிரமாக பீல் ஆஃப் ஆகாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, பைக் யூஸ் பண்ணும்போது கியர் பைக் யூஸ் பண்ணும்போது ஒயிட்
நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெயினாக இந்த பைக் யூஸ் போடும்போது கியர் பைக் யூஸ் பண்ணால் லைட்டாக ஒரு கிளாத் மாதிரி நீங்கள் வந்து அந்த கியரில் வந்து அதில் ரப்பர் வரும் இல்லையா, அதில் சுற்றிட்டீங்க அப்படின்னா லைக் நீங்கள் வேர் நீங்கள் கியர் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆகாது ஷூஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் போட ஒரு நாள் அந்த கே வண்டி ஓடும்போது நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 டைம்ஸாவது கியர் போடுவீங்க. ஸோ என்ன ஆகும்னா இது போக போக கட் ஆகிடும். ஸோ கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டக்கூடாது. ஸோ அது வந்து ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் இருக்கிறதுனால தான் அப்படி ஆகுது. ஸோ அந்த மாதிரிக்கும் நான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் கொடுத்துட்டேன். கிளாத் வச்சு ரோல் பண்ணிவிட்டு அந்த கியரில் ஸோ ஷூஸ் போட்டு கியர் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் பைக்கு வெளியே போகும்போது பைக் தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஓரளவுக்கு மிட் டாப் ரேஞ்சஸில் வரும். மிட் டாப் இதுதான் ஆக்சுவல் மிட் டாப். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூரோப்லலாம் செம்ம ட்ரெண்டியாக இருந்தது. இப்போ கூட ட்ரெண்டியாக இருக்குது ஆக்சுவலாக. லைக் கீ செயின் வச்சு யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த கீ செயின்லேயே வந்து சிலிக்கானில் வரும். ஸோ அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஜோர்டான்ஸ்லலாம் வருது இந்த மாதிரி. ஸோ பாருங்கள் இப்போ வந்து அந்த பெப்சி கீ செயின் மாதிரி வந்து வச்சு வருது. இந்த நாட்டோட வரும். நிறைய பேர் இந்த நாட் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நாட்டோட யூஸ் பண்ணணும். அதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆக்சுவலாக. யூரோப் ஃபுல்லாகவே அதுதான் ட்ரெண்ட். இதிலே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஹை டாப் கூட இருக்குது. இந்த டிசைன் ஒன்று காமிச்சிட்டுனா இதிலே பாருங்கள் ஹை டாப் ஒன்று. அதே டைப் ஆஃப் திங்கில் அதே கலர்ஸில் இது மிட் டாப். இது மிட் டாப் சொல்லுவாங்க, இது ஹை டாப் சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். பாட்டமும் ஹெவி பாட்டம் சூப்பராக இருக்கும். ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1450. நீங்கள் சாலிடாக எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை பாருங்கள். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அப் டு டேட் லைக் டூ வீக்ஸ் ஒன்ஸ், எவ்ரி டூ வீக்ஸ் ஒன்ஸ் நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஒயிட் ஷூஸ் மட்டும் இல்லை, அதர் ஷூஸ் லைக் லோஃபர்ஸ் கேஷுவல் ஷூஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே ஷூஸ் தான். எவ்ரி டூ வீக்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு சைஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் வருத்தப்படாதீங்க, நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். உங்களுக்கும் அப்டேட் ஆகிடும். அது அதே மாடல் இல்லாமல் அதை விட சூப்பரான மாடல்ஸ்லாம் கூட அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தாச்சு, நம்ம அந்த மிட் டாப் பார்த்தாச்சு, ஹை டாப்பும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி டைப் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு மீடியம் ரேஞ்ச் இருக்கும். 790 ருபீஸ் தான். சூப்பராக இருக்கும். வாஷபிள், ஃபுல் மோல்டட், மெயினாக பேஸ்டிங் ப்ராப்ளம் வராது. இது எப்படி இருக்கு பாருங்க, செம்ம சீனாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். யூஸ் பண்ணும் போதே நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் யூஸ் பண்ணுவானுங்க. வெளியே ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் இப்போ எல்லாமே ட்ரெண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷூஸ் எது ட்ரெஸ் போட்டாலும் ஒயிட் ஷூஸ். ஏன் அப்படின்னா ஒயிட் ஷூஸ் எல்லா ட்ரெஸ்ஸோட மிங்கிள் ஆகிடும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இப்போ ஒயிட் ஷூஸ் தான் ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட வந்து அதிக சேல் ஆகிற ஷூஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷூஸ் தான். ஒரு மந்த் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒயிட் ஷூஸே கிட்டத்தட்ட ஒரு 100 to 150 பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் வந்து ஒயிட் ஷூஸ் மட்டுமே சேல் ஆகும். ஏன்னா இப்போ அது மாதிரி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது பாருங்கள், கொஞ்சம் பாட்டம் நிறைய பேர் கேட்குறாங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற பீப்புள் என்ன மாதிரி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹீல் வச்சு போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக காட்டுவீங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா குஷன் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ தான் கலெக்ஷன் வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 790 ருபீஸ், ஃபுல் மோல்டடு. உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மகிட்ட பிராண்டிங்கும் நல்லாயிருக்கும். அந்த பிராண்டிங்கிறது இம்போர்ட்டட் தான் பிராண்டிங் சொல்லுவோம். நல்லா ஹெவி குவாலிட்டி தான் கொடுப்போம். இந்தியன் மேடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ்டிங்கில் வரும். அதுவும் மோல்டிங்கில் தான் வருது. ஆனால் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஃபுல் ஒயிட் பிளேன் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஃபுல் ஒயிட். பாருங்கள் இந்த மாதிரி, இது மிட் டாப் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பாருங்கள் இந்த மாதிரி ரேஞ்சஸ் கூட 600 ருபீஸ் தான். பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் இது நீங்கள் வியர் பண்ணும்போதே அந்த ட்ரெஸ் அதை ட்ரெஸ்ஸோட அப்படியே சேர்ந்து மிங்கிளாகி உங்களுக்கு வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். ப்ரெசன்ஸ் எடுத்து கொடுத்துரும். நீங்கள் வந்து வேறு எந்த ஷூக்குமே போக தேவையில்லை. இந்த மாதிரி பாருங்கள் ஸ்போர்ட்டி டைப்பில் இப்போ வந்திருக்கு புதுசாக. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 690 தான். இந்த ரீபாக்கில் வந்து ஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்தது, அதே டைப்லேயே பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 690. நிறைய பீப்புள் அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா, ஒரிஜினல் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் காப்பி கூட நிறைய பீப்புள் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூஸ்லாம் வந்து உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன். ஏன்னா செம்மையாக இருக்கும். அந்த பாட்டமும் கலர் கிடையாது சோல், தனி சோல். இது ஒரு தனி சோல். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்டட் மெஷப் கிளாத் இருக்குல்ல, அந்த மெஷப் கிளாத்ல வித் லேஸோட. லேஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா தான், நீங்கள் ஒரு வாட்டி நாட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே சாக்ஸ் மாதிரி வியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷூஸும் இருக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி டியூப் சோல்னு வாங்க. நிறைய பேர் டியூப் சோல் கிடையாது, இன்சுலின் சோல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டியூப் சோல்ன்றீங்க. டியூப் கிடையாது ஆக்சுவலாக. டியூப் மீன்ஸ் டியூப் மாதிரி இருக்கிறதுனால டியூப்னு சொல்றீங்க. அது இன்சுலின் சோல்னு சொல்லுவாங்க. இது பேர் இன்சுலின் சோல். வேன்ஸ் ஒரிஜினல் வேன்ஸ் கிடையாது, வேன்ஸ் லைக் இம்போர்ட்டட். அதுலேயே பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஷூஸும் எங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுவும் ஓரளவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸோட, ஏன்னா பிளாக் வித் ஒயிட் காம்போ வருது இல்லையா, ஸோ எல்லா ட்ரெஸ்ஸோடையும் வந்து உங்களுக்கு மிங்கிள் ஆகிடும். ஸோ இதிலே பாருங்கள் அந்த டயார் பிராண்டோட உங்களுக்கு அந்த சேம் டைப் ஆஃப் திங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இம்போர்ட்டடில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் பிராண்டிங்கில் வைஸ் பார்த்தீங்கன்னா பேலன்சிகா, அப்புறமா டயார், அப்புறமா கியூச்சி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்வி லூயி விட்டான்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த பிராண்டிங்லாம் வந்து பார்ப்பாங்க லைக் எப்படி எப்படி ஷூஸ்லாம் மேக் பண்ணுறாங்கட்டு. அதோட ஷூஸ் காஸ்ட் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 2 to 3 lakhs வரைக்கும் இருக்கும். ஒரு ஷூவோட பேலன்சியாக நீங்கள் சும்மா ஷூஸ்ன்னு அடித்தாலே போதும், 2 to 3 lakhs வரைக்கும் போகும். அதோட மாடல் எடுத்து அப்படியே வந்து பேஸ் பண்ணுவாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது.
குவாலிட்டியும் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற குவாலிட்டிலையும் இருக்கும், அந்த ரிச்னஸும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு என்ன பிராண்டிங் யூஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணால் அதர் பீப்புள்ஸ் தினோ, லைக் இது பாருங்கள் என்ன பிராண்டு வந்து குச்சி இப்போ பண்ணுறவங்க பார்ப்போம், இன்னும் குச்சி மாதிரி இருக்குது லைக் அப்படி பார்ப்பாங்க, லைக் நோட்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அதில் ஒரிஜினல் குச்சி கிடையாது, இம்போர்ட்டட் ஆக்சுவலாக, அது பிராண்டிங்லாம் எம்போஸ்லாம் பண்ணியிருக்காது, ஜஸ்ட் சேம் அப்படியே டிசைன் மட்டும் அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷூஸும் நம்மக்கிட்ட இருக்குது. கைஸ் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி என்ன ப்ரோ ஒரே மாதிரி தான் இருக்குது ஷூ, ஏன் இதுக்கும் இதுக்கும் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இதுவும் இது பார்க்குறதுக்கு பியூர் ஒயிட் ஷூ, எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பார்வையில் தெரியவே தெரியாது உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் யூசேஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, லைக் 6 மந்த்ஸ் 1 இயர் யூஸ் பண்ணும்போது இதோட மெட்டீரியல் என்ன ஆகுனா, லைக் நீங்கள் 490 எடுக்கிற ஷூ மெட்டீரியல் என்ன ஆகுனா அப்படியே டல்லாகி எல்லோயிஷ் கலர் ஆகிடும். ஸோ நீ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ் எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும், அந்த எல்லோயிஷ்லாம் ஆகாது. ஒருவேளை எல்லோயிஷ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சீஷோர் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். மேபி அந்த சீஷோர் சைடில் இருந்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் அது எல்லோயிஷ் ஆகும், மேபி நல்ல குவாலிட்டியாக இருந்தால் அது லேட்டர் ஆகும், அது கொஞ்சம் நார்மல் குவாலிட்டி அப்படின்னா அது வந்து கொஞ்சம் உடனே அது எல்லோயிஷ் ஆகிடும். ஏன்னா அதோட மெட்டீரியலோட தன்மையை அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. லைஃபும் அது ஒரு 490ன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா ஒரு 1 இயர் வருந்தால் வந்தாலே போதும் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு நியூ ஷூ எடுத்துருவீங்க, அதுவே கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா லாஸ்ட் லாங்காக ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்குறது இந்த லைவாகவே கடைக்கு வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆன்லைன்லேயும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறீங்க, ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு ஒன்று மாதிரி இருக்குது, நேரில் வரும்போது ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸு. ஸோ டிபெண்ட் அப்போ அந்த குவாலிட்டி அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தாங்க எப்போவுமே வந்து ஷூஸ் வந்து நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் மீடியமாக இருக்கிறதும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள், நம்மகிட்ட 990 ஷூ சூப்பராக இருக்கும், சோல் பார்த்தாலே தெரிஞ்சிடும், இதுக்கும் இதுக்கும் சோல் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே சோல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் உள்ளே போகும் சோல், இது உள்ளே போகாது ஆக்சுவலாக, செம்ம ஹார்ட் சோல் தட்டி பார்த்தாலே அந்த சவுண்டே தெரியுதா, எல்லி மாதிரி தட்ட நினைக்காதீங்க, உங்களுக்கு தட்டி பார்த்தா தெரியும் அந்த சோலோட குவாலிட்டி அண்ட் அந்த மெட்டீரியலோட திங்கு லெதர் மெட்டீரியலில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒய்ப் லைட்டாக டர்ட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒய்ப் பண்ணாலே இந்த மெட்டீரியல்லாம் போயிடும். ஆனால் இந்த மெட்டீரியலில் நீங்கள் வந்து நல்லா போட்டு தேய் 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 நார வச்சு தேய்க்கணும், அப்போ தான் வந்து இந்த கலர்லாம் வந்து போகும் அந்த அழுக்காச்சு அப்படின்னா. ஸோ இதில் பாருங்கள் நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி 3 கலர்ஸ், அதாவது டார்க் ஒரு மாதிரி மூனிஷ் கிரே மாதிரி இருக்கும், லைக் எலிஃபென்ட் கிரேன்னு சொல்லலாம், எக்ஸாக்ட்லி எலிஃபென்ட் கிரே மாதிரி, லைட் எலிஃபென்ட் கிரே மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி கூட நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆயிருக்கு. இந்த கிரீன் சோலோட கிரீன் சோல் எதுக்காக கொடுத்துருக்காங்க, நார்மலாக ஒயிட் சோலே கொடுக்கலாம் ப்ரோ அப்படின்னா கிரீன் சோலுக்கு ஆக்சுவலாக கிரீன் சோல் இந்த ஆரஞ்ச் சோல்லாம் என்ன ஆகும்னா நீங்கள் வியர் பண்ணும்போது ஒன்று இருக்கும், வாக் பண்ணி போவீங்க இல்லையா, வாக் பண்ணும்போது லைக் 2-3-1 கலர்ஸ் மாதிரி இருக்கும், லைக் கிரீனிஷ் நீங்கள் ஒரு கிரீன் ஷர்ட் போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள், கிரீன் ஷர்ட் போடுறீங்கன்னு இந்த கிரீன் பாட்டம் வந்து அந்த டைமில் நீங்கள் வியர் பண்ணும்போது அது ஆப்போசிட் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி லுக்கில் தெரியும். நீங்கள் நார்மலாக கிரே போட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியாது, நம்ம நார்மலாக தான் கிரே போட்டிருக்கோம் லைக் கிரீன் ஷர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு, ஆனால் ஆப்போசிட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது என்ன ஷூ வேறு லெவலில் இருக்குது, கிரீன் பாட்டமோடு வருது, ட்ரெஸ்ஸுக்கும் செம்ம காம்போவாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டியாக ஆகாது ஆனால் ஆனால் அதுக்கு தான் இந்த க்ரீன் பாட்டம் இந்த ஆரஞ்ச் பாட்டம் அந்த ப்ளூ பாட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாருங்கள் இந்த ப்ரௌன் பாட்டம் வித் கிரே, இது இந்த மாதிரி இதில் ப்ரௌன் வித் இந்த மாதிரி க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி பாட்டம்ஸ் தான், சீக்கிரமாக கல் பட்டுச்சு இல்லைனா வேறு எதாவது ஆணி குதிச்சுனா கூட சீக்கிரமாக இறங்காது, உள்ளே கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும், இது நல்லா நல்லா ஃபுல் மோல்டிங் தான் உங்களுக்கு, டேர் ஆகாது சீக்கிரமாக. இதெல்லாம் பாருங்கள் இதிலே பாருங்கள் 3 கலர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த வேன்ஸு அந்த குச்சியிலேயே பாருங்கள் நம்மகிட்ட அந்த ஒயிட்டில் அதே மாதிரி இன்சுலின் பாட்டமோட அதே பாருங்கள் அந்த எல்பி டிசைனோட உங்களுக்கு பாருங்கள் அந்த இந்த பிரிண்ட்ஸ்லாம் வச்சு நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் அப்டேட் அப் டு டேட் வந்துக்கிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ லெதர் மெட்டீரியலே காமிச்சிட்டு இருக்கீங்களே துணியில் எதனா இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு, துணியிலையும் இருக்குங்க நம்மகிட்ட. இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியா தெரியுமா தெரியலையான்னு தெரில, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளாத்தில் வரும், கிளாத்து கம் லெதரில் வரும், இதுவும் கொஞ்சம் லெதர் ஃபினிஷில் இருக்கும், இது கிளாத்தில் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஃப்ளோ ஆகணும் ஏர் ஃப்ளோ ஆகணும் அப்படின்றதுக்காக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம கலெக்ஷன் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிளாத் வித் உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த லெதர் டைப்பில் வித் கிளாத்லேயே வரும், உங்களுக்கு வாஷபிளும் ஈஸி தான், சர்ஃப் வாஷ் தான். வாஷிங் மிஷினில் தயவு செஞ்சு நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க, ஷூஸை வந்து வாஷிங் மிஷினில் போட்டுறீங்க, வாஷிங் மிஷினில் போடும்போது என்ன ஆகுனா ஒன்று ஷூ மட்டும் போடுவீங்க இல்லை அப்படின்னா ஷூ ஷூவோடு சேர்த்து கிளாத்ஸையும் போடுவீங்க,
அது என்ன ஒன்றா, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கிளாத்தும் ஷூவும் மிக்ஸ் ஆகி அதோட கலர் இதில் ஒட்டி இதோட கலர் அதில் ஒட்டி ஷூவே ஒரு மாதிரி ஒயிட்டாக போடுவீங்க. எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ளூவாகவோ இல்லைனா பிளாக்காகவோ கலர்ஸ் ஆகும், அங்கங்கே பெயிண்ட் ஸ்ப்ளாஷ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி மட்டும் பண்ணாதீங்க, ஹேண்டில் வித் கேர். லைக் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஃப்ரகைல் ஃப்ரகைல் மீன்ஸ் லைக் கண்ணாடி பொருளை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மெயின்டைனிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷூஸை மெயின்டைன் பண்ணால் தான் லைஃப் இருக்கும் கைஸ். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் லைக் இன்னொரு கலெக்ஷன் சொல்ல மறந்துட்டேன். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கு இல்லையா, மெக்வீன் மாடல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அலெக்சாண்டர் மெக்வீன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒவ்வொரு பிராண்டை பற்றி அப்படியே டிட்டோவாக வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் மெக்வீன் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கா. இப்போ வந்து வண்டியில் நீங்கள் போகிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு வண்டியில் போவீங்க, போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது லைட் ஃப்ளாஷ் படும்போது டோட்டலாகவே கிரே ஆகிடும். ரிஃப்ளெக்டிவ் டெக்னாலஜி இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கும்போது நிறைய பேர் நீங்கள் இருந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒயிட் கலர் இருக்கும். ஸோ தென் இது ஆக்சுவலாக அதுதான் ஒயிட் கலர் இந்த ஷூ. நீங்கள் வெயில் பட்டுச்சு அப்படின்னா சன்ஸ் அந்த அதோட ஷேட் பட்டுச்சு அப்படின்னா இது கலர்ஃபுல்லாக மாறிடும், டோட்டல் பிங்கிஷாக மாறிடும். இந்த ஷூவில் அந்த டெக்னாலஜி இருக்குது, அதே டெக்னாலஜி தான் இதுலேயும் அந்த டெக்னாலஜி இருக்குது. ஸோ இது வந்து இருக்கும் லைக் ஒன் இயர் வரைக்கும் அந்த அந்த டெக்னாலஜி அந்த 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 மெட்டீரியலோட தன்மை அப்படியே தான் இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுவும் கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு டூ இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலர் கொஞ்சம் டிம் ஆகும், அவ்வளோதான். இது வந்து இந்த ஷூஸில் அந்த இது இருக்குது. ஸோ இதிலே பிளெயின் ஒயிட் வரும், லெதரில் இருக்கும், பட் ஆனால் அது கலர் சேஞ்ச் ஆகாது. பட் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, இது லைட் ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்கும், லைக் கீழே பியூர் ஒயிட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ வெயில் இல்லை, ஸோ வெயில் இருந்தால் தான் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி காட்ட முடியும். இது ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக, வெயில் அந்த ஸ்ப்ளாஷ் பட்டுச்சுன்னா, அந்த வண்டியோட ஸ்ப்ளாஷ் பட்டுச்சுன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த இந்த மாதிரி ஜோர்டான் டைப் கூட நம்மகிட்ட இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க, இதை பாருங்கள் மிட் ஆங்கிளில் ஜோர்டான் டைப்லேயே நம்மளுக்கு இம்போர்ட்டட் ஷூஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிராண்ட் லுக்கில் இருக்கிற ஷூஸ் தான் ஃபுல்லாகவே நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் டைப் பிடிக்கும், இதை வாக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மேபி ரன்னிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து க்ரூம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, வெட்டிங்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ்லாம் போட்டு நம்ம கேஷுவல் சூட்ஸ் போட்டு போட்டிங்கன்னா A1 டாப்பாக இருக்கும், வேறு வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி ட்ரெண்டு ஃபுல்லாகவே நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து அந்த லோஃபர் லோஃபர் பார்ட்டி வேர் அந்த மாதிரி போடுறீங்க. இந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன், அந்த அதுக்கு அது கோட் போட்டு உள்ள டிஷர்ட்ஸ் ஆர் ஷர்ட் போட்டு லைக் கேஷுவல் ட்ரௌசர் லைக் லைக்ரா மாதிரி போல் ஃபார்மலில் ஷர்ட்ஸ் ட்ரௌசர் போட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். தனியாக நீங்கள் மட்டும் தெரிவிங்க, சூப்பராக இருக்கும் கைஸ். நம்மகிட்ட இந்த மாதிரி ஸ்னீக்கர் நிறைய பேர் வந்து இந்த ஆல் ஸ்டார் ஸ்னீக்கர்ஸ் கன்வர்ஸ் டைப் ஸ்னீக்கர்ஸ் கூட நம்மகிட்ட கேட்குறீங்க. ஸோ அதே டைப்பில் இம்போர்ட்டடில் வந்திருக்கு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் தான். இதுவும் நிறைய பேர் வந்து மோஸ்ட் லைக்கபுள் ஷூஸ்ன்னு சொல்லலாம். இதிலே நிறைய கலர்ஸ் வரும், ஃபுல் பிளாக், பிளாக் வித் ஒயிட்டு, இதிலே ஹை ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்னீக்கர்ஸ் கூட ரெகுலராக நம்மகிட்ட அப்டேட் ஆகும். நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் போட்டு வாக்கிங் பண்ணுறீங்க, நீங்கள் இதெல்லாம் போட்டு வாக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஷூ டேமேஜ் ஆகுதோ இல்லையோ உங்கள் லெக்கு வந்து இப்போ தெரியாது, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக லெக்கு டேமேஜ் ஆகும். கேஷுவல் ஷூஸ் போட்டு வாக்கிங்க்கோ ஜிம்க்கோ ரன்னிங் பர்பஸ்க்கோ போகாதீங்க. என்னோடய பெஸ்ட் சஜஷன், வாக்கிங்க்கு ரன்னிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பர் ஸ்போர்ட்டி ஷூஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளெக்சிபிளான ஷூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்க்கு நல்லாயிருக்கும். லைக் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஜிம்முக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது ஜிம்முக்கு யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது ஜிம்முக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃப்ளெக்ஸ் ஆகாது, உங்கள் கால் வந்து எப்படி சொல்கிறது, கால் ஃப்ளெக்சிபிள் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிம்மில் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை ஹெவி ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இங்கே பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், அந்த மாதிரி ஷூஸ் பேஸ் ஸ்ட்ராங் இல்லை இருக்கிற ஷூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து ரன்னிங்க்கோ இல்லை பார்த்தீங்கன்னா சாரி ரன்னிங்ன்ற மாதிரி ஜிம் பர்பஸ்க்கோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வாக்கிங்க்கோ ஹெவி பேஸ் உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் எடுக்கணும். ரன்னிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ஷூ இந்த மாதிரி பின்னாடி ஃப்ரண்ட்டில் எப்படி வருதோ அதே டைப் ஆஃப் திங் பின்னாடியும் வரும். அந்த மாதிரி ஷூஸ்லாம் இப்போ நைக்கியில் விட ஆரம்பிச்சிட்டாங்க, நைக்கி டைப்பில் இம்போர்ட்டட் திங்ஸ்லேயும் இம்போர்ட்டட் ஷூஸ்லேயும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ் உள்ள ஷூஸ்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் நான் பார்க்குறதெல்லாம் வாக்கிங்கெலாம் இந்த மாதிரி கேஷுவல் ஷூஸை போட்டு வாக் பண்ணுறாங்க, ரன்னிங்க்கு ஜிம்முக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து காட்டாதீங்க, சாரி இந்த மாதிரிலாம் போடாதீங்க. ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இந்த உங்களுக்கு இந்த ஷூஸ் எல்லாத்தையும் பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது
உங்களுக்கு வந்து தெரியல இதை பற்றி எப்படி போ எப்படி ப்ரோ இந்த இந்த மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும், உள்ளே எந்த கிளாத்தில் வருது, உள்ளே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, உங்களுக்கு லெக்கு சாரி சைஸ் சொல்ல மாதிரி 40 நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது, 42-45 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஷூஸில் கைஸ் 11 வரைக்கும் தான் வந்து சைஸஸ் ஆகும். ஒருவேளை உங்கள் கால் வந்து 12 இருக்குது ஆனால் 11 சைஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க பிஃபோராக அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து நேரில் லைவாக வந்தால் தான் நீங்கள் வந்து போட்டு பார்த்து எதனா வந்து உங்களுக்கு சூட் ஆகும். நீங்கள் கொரியர் அனுப்பி விடுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக 90% வந்து ரிட்டர்ன் தான் வருது. செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ, சைடில் டைட்டாக இருக்குது, விரல் வந்து மடங்குது, இந்த சுண்டு விரல் மடங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அதனால் 12 சைஸ் இருக்கிற பீப்புள் வந்து சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோருக்கு லைவாக விசிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக ஒரு 11 சைஸில் ஷூஸ் வந்து சூட் ஆகிடும். இந்த மாதிரி ஷூஸ் வந்து கண்டிப்பாக சூட் ஆகிடும். இந்த மாதிரி ஷூஸ் 11 பீப்புளுக்கு போகவே போகாது, போகும். கொஞ்சம் லீனாக இருந்தது, கால் லீனாக இருந்ததுன்னா 11 சைஸ் ஷூ வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து போட்டு பார்த்தா தான் அதோட உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா கொரியர் பண்ணி விடணும்னா கொரியர் சார்ஜ் தான் வேஸ்ட் ஆகும். நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம், உங்களுக்கும் அது வந்து சிரமமாக இருக்கும். நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு அந்த 12 சைஸ் செட் ஆகாது, 11 சைஸ் செட் ஆகாது, 12 இருக்கும் மேபி. 12 கேஷுவல் ஷூஸ் ரொம்ப 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 ரேர். ஏதாவது அத்தி பூத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த லோஃபர்ஸில் கேஷுவல்ஸில் வருமே, லோஃபர்ஸில் வரும் சாரி லோஃபர்ஸில் நிறைய வரும், 12-13 வரைக்கும் வருது. கேஷுவல் ஷூஸில் ஏதாவது ரொம்ப ரொம்ப ரேருங்க, 12-13-14 நிறைய பேர் 15 கேட்குறீங்க, 15 தயவு செஞ்சு வராது, வர பிராண்டடில் தான் மேபி இருக்கும். ஸோ பிராண்டடில் நீங்கள் வாங்கிக்கோங்க கைஸ். இந்த மாடல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர்ஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலும் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணப்படும். அவுட் சைட் ஆஃப் சென்னை இருந்தீங்க அப்படின்னா நம்ம டெலிவரி வித்தின் 1 அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு வித்தின் 1 5 o'clock நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைக் ஆன்லைன் ஆர்டர் மீன்ஸ் வாட்ஸ்அப்பில் கொடுக்கலாம் ஆர் இன்ஸ்டாகிராமில் கொடுக்கலாம் ஆர் ஃபோன் மூலியமாக எங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா இமீடியட்டாக எங்கள் நம்பர்ஸ் மூணு நாலு நம்பர்ஸ் இருக்கும். அந்த எதனா ஒரு நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது ஷூஸ் வேணும், நாளைக்கு ஷூஸ் போடணும் அப்படின்னா 5 o'clock பிஃபோராக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் தான் நாங்கள் ரிப்ளை பண்ணலனா கூட எங்களுக்கு கால் பண்ணிவிடுங்க. கால் பண்ணால் இமீடியட்டாக உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது ஆர்டர் கொடுத்துனா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு கிடச்சிட்ற மாதிரி நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து ஆர்டர் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நாங்கள் ரிப்ளை பண்ண லேட் ஆச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்லாது நினைக்காதீங்க. கால் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்படும். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் நீங்கள் இதை பற்றி டவுட்ஸ் எதுனா உங்களுக்கு எழும்புச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலியமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். வி ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ கைஸ், லைக் திஸ் வீடியோ. ஸோ அன்டில் தென் சி யூ கைஸ் ஃப்ரம் அனதர் வீடியோ. ஸோ திஸ் இஸ் அப்துல் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஒன் வே ஷூஸ். குட் பை அண்ட் டேக் கேர் அண்ட் லவ் யூ கைஸ். சியர்ஸ்.